நீங்க எப்படி இந்த பேங்கிங் சாய்ஸ் பண்ணீங்க? இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் வந்து 2016 பாஸ் அவுட் சார். நான் அது முடிச்சதுக்கப்புறம் என் எய்ம் வந்து எம்எஸ் படிக்கணும் தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. எப்படிப்பட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்? நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ரொம்ப நேரம்லாம் படிக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் தான் படிப்பேன். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ படிச்சீங்க? மேக்ஸிமம் ஒரு 6-7 ஹவர்ஸ் படித்தேன் சார், மேக்ஸிமம். அதுவே மேக்ஸ் ஷெட்யூல் என்னவா இருந்தது? ஸ்டேட் பேங்க் கிளியர் பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சது வந்து தூங்க போகிறீங்க? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நீ உன் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க, உன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நீ வெளியே வரணும், இவ்வளோலாம் படிச்சுன்னா வேலை கிடைக்காது, இன்னும் நிறையா நேரம் படிக்கணும், ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சோர்ஸ் சொன்னீங்க, ஆமாம் சார், இப்போ புதுசாக ஒரு ஆஸ்பிரண்ட் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய சோர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த சோர்ஸோட லிஸ்ட் சொல்லுங்கள். ஓகே சார், இப்போது நீங்கள் ஏதாவது நீங்கள் இந்த ஒரு சக்ஸஸ் அந்த பார்த்த மூமெண்ட்டை பற்றி ஒரு செல்ஃப் மேல பாத்துறோம்.